भाइयों बहनों, फिर से जीएसटी के बारे में चर्चा हो रहा है. ஜிஎஸ்டினா வேற ஒன்றும் இல்லைங்க. சாரி, நான் ஜிஎஸ்டின்னு சொல்றது கிராண்ட் சக்சஸ்ஃபுல் டீசர் அண்ட் ஃபிலிம் அதான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா கான்ட்ரவர்சி இருந்தால் தான் படம் ஓடுன்றதுலாம் கிடையாதுங்க. இந்த அண்ணாதரை வந்து கான்ட்ரவர்சி எல்லாமே ஓடும். எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, காட்டகிர பிரசாத் வந்தோடனே இந்த முதல்ல ஜாம்பவானுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி. வி ரியலி ஹாப்பி டு பி ஹியர். வண்டர்ஃபுல் ஃபங்க்ஷன், ரொம்ப உணர்வு போகிறவங்க விழான்ட்டு தான் சொல்ல வேண்டும். அதுவும் என்னுடைய மனைவி, உங்கள் சித்தி, உங்கள் வாணிராணி தேங்க் பண்ணுறாங்க இல்லையா. நன்றி, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல அன்பே மறப்பது நன்றுன்ற மாதிரி அவருடைய நன்றிக்கடனை பற்றியும் அவர் செய்த நன்றியை பற்றியும் பேசுகிறது தான், அதுதான் வாழ்க்கை, அதான் நட்பு, அதான் உறவு. அது உண்மையிலேயே பாராட்டும், எனக்கே கண் கலங்குற மாதிரி. ஏன்னா வெரி ஃபியூ பீப்புள் ஹெல்ப் டுடே, ரொம்ப அபூர்வமான ஒன்று. ஐ ரியலி அப்ரிஷியேட் விஜய் ஆந்தனி ஃபார் ஹேவிங் டன் திஸ் ஃபார் அஸ் அலாங் வித் ஃபாத்திமா அண்ட் சாண்ட்ரா. அண்ட் ஐ ஷுட் நாட் ஃபர்கெட் உதய் ஆதிராஜ், அவர் தான் சீனிவாசனை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ யார் யார் கிரெடிட் குடும்பம் கொடுத்தே ஆகணும். சீனிவாசனை பற்றி எல்லாம் சொல்லிட்டாங்க, அதான் முதல்ல வந்து பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது, பேச நினைக்கிறதையும் சொல்லக்கூடாது. பக்கத்தில் உட்காரங்க வந்து அதை கேட்டுட்டு வந்து பேசிடுவாங்க. நான் என் மனைவி சொல்ல, டோன்ட் கிரியேட் அ கான்ட்ரவர்சி ஹியர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரவர்சி இருக்கணும்னு சொன்னாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் கூட சொன்னார், இன்கம் டேக்ஸ் ரேடெல்லாம் வரனால வந்துருச்சு. இது ஆனால் வந்துருச்சு, அது வேறு 187 இடத்துல நடந்துகிட்ருக்கு, அதனால் தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேடையில் நம்ம வந்து அரசியல் பேசக்கூடாது, ஜிஎஸ்டி பற்றி கூட பேசக்கூடாது. ஏன்னா ஜிஎஸ்டின்னு ஆரம்பித்த பாடல் கூட இஎம்ஐன்னு மாற்றிட்டாங்களாம். அது ஜிஎஸ்டினே வச்சுருக்கலாம், தப்பு கிடையாது. ஐ டோன்ட் நோ வை தி கிரியேட் சச் ஹியூமன் கிரை அபவுட் ஜிஎஸ்டி டுடே. ஏன்னா ஜிஎஸ்டி வந்து ஒரு ஒரு நாடு ஒரு வரி. அது வேறு காட்டகிர பிரசாத் வந்து சரத்குமார் இருக்கார், அரசுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவர் பேர் சொல்கிறேன்னு. நான் வந்தது அண்ணாதுரையை பற்றி தான் பேச வந்திருக்கேன். அண்ணாதுரை இஸ் எ வெரி கிரேட் லீடர். நோ சென்டென்ஸ் ஏன்ஸ் வித் பிகாஸ் வித் த கன்ஜங்ஷன் சொன்ன ஒரு பெரிய லீடர். ஸோ அவ்வளோ பெரிய லீடரோட பேரை வைக்கும் போது சிவா சொன்னாங்க, அந்த பேர் கண்டிப்பாக அது வேணும்னு சொல்லி சொன்னது வந்து விஜய் ஆண்டனி தான். அப்போ கேட்கும் போது ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்துடக்கூடாது சார், எந்த ஒரு பெரிய தலைவர்களின் பேர்லாம் வைக்கும் போதும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த படத்தில் நிச்சயமாக பிரச்சனை வராது. ஸ்டோரிஸ் லைக் தட், ஏன்னா அந்த கதை வந்து ஒரு நட்பு, உறவு, பாசம் அப்படின்னு சொல்கிற ஒரு கதை. ஐ ரியலி விஷ் that I could have done a film like that which Vijay Anthony will take care later. இதில் வந்து நான் சொல்ல ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது ஸ்ரீனிவாசன் இஸ் அ வண்டர்ஃபுல் டெக்னீஷியன். பார்த்தோன்னே தெரியும் இது வைரமா இல்லையான்னு. ஒரு கல்லை பார்த்து சொல்ல முடிஞ்சால் இவர் வைரம். நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த மேடையில் சொல்கிறேன், நான் விஜய் வந்து ஒரு நூறாவது நாண்டு விழாவுக்கு வந்து கமலா தியேட்டர் போகும்போது விஜய் வில் பிகம் அ சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னவன் தான். இந்த விஜய் ஆண்டனி வில் பிகம் அ சூப்பர் ஸ்டார் ஒன் டே. The Srinivasan will become a super director. Srinivasan director and the stuff Vasanthavalan sir பேசும்போது கூட சொன்னாங்க, இஸ் a man with a fire. சாதாரண மனிதன் கிடையாது, வெறியான ஒரு வெறிய நான் பார்க்குறேன். எப்படி சூரியன் படத்தை என் கூட வந்து ஒர்க் பண்ண சங்கரை நான் பார்த்தனோ, அவர் ஜென்டில்மேன் எடுக்கும்போது அவர்கிட்ட இந்த ஃபயர், ஐ சீ தட் இன் ஸ்ரீனிவாசன், த டெடிக்கேஷன். சாதாரண மனிதன் கிடையாது ஸ்ரீனிவாசன், அடக்கமாக உட்காந்துருக்காரு. இந்த படத்தை வந்து ஆந்தனி வந்து ரெட்டை வேடம் அது சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன், நான் சொல்லிடுறேன். ஆனால் சீனிவாசன் இஸ் காட் எ ட்வின் பிரதர். அப்போ இந்த கதை எப்படி சொல்லியிருப்பார் யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ சீனிவாசன் இந்த கதையை வந்து சொல்லும்போது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை தான் முதல்ல காமிச்சிட்டாங்க. ஒரு குடிக்கின்ற இடத்தில் மாணவர்கள் அமர்ந்திருக்கும் போது, புத்தகத்தோடு அமர்ந்திருக்கும் போது குடித்து கொண்டிருக்கின்ற கதாநாயகன் அவளை தடுத்து நிறுத்துக்கிறார், அதுதான் கதை. தட்ஸ் அ பாயிண்ட். நீ பண்ணுறது தப்பு, நீ உணர்ந்து அவன் பண்ணக்கூடாது, அவன் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் கெட்டு போயிட்டு அவன் சீரழிஞ்சா எனக்கு என்னன்னு கேட்கல. அந்த பெண்ணை பார்த்து சொல்லும் போது வெளியே சொல்லிடாத, பழி சொல்ற உலகம் வழி சொல்ல தெரியாதுன்னு சொன்னார். இந்த மாதிரி நிறைய உணர்வுள்ள, இட்ஸ் நாட் ஜஸ்ட் டயலாக்ஸ், இது ஒரு பாடம். இது படம் அல்ல, பாடம் என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த படம் உயரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. காட்டகிராஜ் சார் சொன்னதும் சரி, ஞானவேல்ராஜ் சொன்ன மாதிரி நீ தைரியமா சொல்ல, ஞானவேல்ராஜ் யார் இந்த ஹீரோன்னு சொன்ன உலகத்துக்கு தெரியணும்ல. யூ ஷுட் ஆல்வேஸ் மென்ஷன் த நேம், பீ வெரி கிளியர் அண்ட் வாட் யூ வாண்ட் டு சே. இந்த ஹீரோ இப்படி பண்ணான்னு சொன்னால் மற்ற ஹீரோ, மற்ற தயாரிப்பாளர் அந்த ஹீரோ பார்த்து பயப்படுவாங்க, இல்லாட்டி அட்லீஸ்ட் வில் பிரிங் தம் டு புக்ஸ். டூ தட், பி பிரேவ் இன் வாட் எவர் யூ சே, பிரிங் தம் டு தி சேம் பேஜ். டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் லைஃப்பில். இன்னைக்கு தைரியமாக எல்லாத்தையும் சொல்லணும், கருத்துக்களை வந்து தைரியமாக சொல்லணும். 140 ட்விட்டரில் சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் தைரியம் ஓப்பனாக வந்து சொல்லிட வேண்டியதான். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ், யார் இந்த கலை உலகம் வந்து இன்னைக்கு சினிமா இருக்கிறது வந்து மிக 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 கஷ்டமான ஒன்று சூழலில் போயிட்டுருக்கும். அது வந்து சம்பளமாக இருக்கட்டும் சரி, எல்லாமே இருக்கு, ஜிஎஸ்டி ஒரு பக்கம், இங்கே வந்து லோக்கல் பாடி டாக்ஸஸ்லாம் பற்றி அவர் காட்டகிற பிசாலாம் சொல்லு நான் பேசுவேன்னு நினைக்கிறார்.
நான் பேசுவேன் சார், அப்புறமா பேசிக்கிறேன், தனியாக அவங்ககிட்ட பேசிக்கிறேன், அது வந்து பேசணும். அதனால் எல்லோரும் உட்காந்து பேசுகிற விஷயத்தை நான் வந்து ஓப்பனாக பேச முடியாது. இந்த படம் வெற்றி பெற வேண்டும், இதில் வந்து இந்த பாடல்கள் சரி, அண்ணா அந்த கிரேட் லீடர், அது ஒரு கிரேட் லீடரை பேரை வச்சுக்கிட்டு இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சென்சிட்டிவாக சென்சிபிளாக எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபிலிம். அது மட்டும் இல்லை, ஸ்டண்ட் பார்த்தேன், ராஜ்சேகருக்கினுடைய வாழ்த்துக்கள். தில்ராஜ் யுவர் கேமராவுக்கு இஸ் கிரேட், எடிட்டர் விஜயாந்தினி யுவர் ரியலி கிரேட், மியூசிக் டைரக்டர் விஜயாந்தினி யுவர் ரியலி கிரேட், ஹீரோ விஜயாந்தினி யுவர் ரியலி கிரேட், அண்ட் ஹீரோயின்ஸ் தான் ரொம்ப ஸ்டாமிங்காக இருக்காங்க. என் பக்கத்தில் உட்கார எப்போன்னு பார்த்தா ராதிகா வந்து உட்காந்துட்டாங்க, அதனால் என் பக்கத்தில் உட்காரவே தள்ளி உட்கார வச்சு சீனிவாசன் நடுவில் உட்கார வச்சுருக்காங்க. அது பரவாயில்ல, அதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். படத்தில் வேறு படத்தில் ஹீரோயினை போட்டு பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் வீட்டில் செஞ்சிருவேன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு கலகலப்பாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் கலகலப்பாக பேசிகிட்ருக்கேன். கான்ட்ரவர்சி கிளப்புறவங்க கிளப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா கான்ட்ரவர்சி கிளப்பி தான் படம் ஓடணும்னு கிடையாது. ஐ ஒன்லி சே ஒன் திங், வென் அ ஃபிலிம் இஸ் சர்டிஃபைட், நோபடி எல்ஸ் ஹஸ் காட் த ரைட் டு சர்டிஃபை அ ஃபிலிம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன் அண்ட் அவுட் சினிமா. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட், பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.